ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தாங்க இன்றைக்கி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஹங்கர் ஹீஸ்ட். என்னங்க பேர் வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? மணி ஹீஸ்ட் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது ஒரு தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். மதுரையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. வாங்க உள்ளக்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே என்ட்ரானோன்னே அந்த போர்டு இருக்குங்க, மணி ஹீஸ்டில் நம்ம பார்க்குற மாதிரியே. ஆனால் இங்கே மதுரையோட மெயினான பிளேஸஸை வந்து மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணி ஹீஸ்டோட ஃபேஸ் மாஸ்க் வச்சுருக்காங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பிளாக் போர்டு இருக்குது, அதில் நேம் எழுதி நம்ம ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் செல்ஃபி கார்னர்ஸும் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே திரும்பினா மாசாக கெத்தாக நம்ம ப்ரொஃபஸர் போஸ்டருங்க. சூப்பராக இருக்குது. டைனிங் ஏரியா செம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அந்த தீமை இன்சர்ட் பண்ணணுன்றதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைனிங் டேபிள் கூட டாப்பில் கரன்சி இருக்க மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. நிறையா ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஃபோட்டோ ஃப்ரேமுமே வந்து மணி ஹீஸ்ட், அது போக ஹங்கர் ஹீஸ்ட்னு இவங்களோட ஃபுட் இமேஜஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைல்டான ஆம்பியன்ஸுங்க, சூப்பராக இருக்குது. நல்ல ஃபேமிலி எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நிறையா பேச்சுலர்ஸும் யங்ஸ்டர்ஸும் விருப்பப்பட்டு வர்றாங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போய் அவங்க ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரேப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்தோடனேவே பார்த்தா அடுத்தடுத்து ரேப் தாங்க ஆர்டர் போயிட்டே இருக்குது. சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க. மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. யாருக்கு நம்மளில் பிடிக்காது மயோனைஸ்? சூப்பராக இருக்குது. அந்த ரேப் அப்படியே எடுத்து க்ரில் மிஷினில் வச்சு க்ரில் பண்ணி தராங்க. பார்க்கவே எம்மியாக இருக்குங்க. இந்த ஒரு சைட் ஆஃப் கிச்சனில் ரேப் அண்ட் சாண்ட்விச் மேக்கிங் போயிட்டுருக்கு. அடுத்து செம ஹாட்டாக டீப் ஃப்ரையர் பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் நம்மளோட கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. நம்ம மாஸ்டர் செஃப் சாப்பிங்கில் தெறிக்க விட்டுட்ருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு அவங்க தான் ரைஸ் அப்புறம் பாஸ்தா எல்லாமே செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
நானும் எங்கடா பார்பெக்யூ செய்கிற இடத்தையே காணாமேன்னு தேடினேங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க அதையும் பார்ப்போம். சாமா ஹாட்டாக இருக்குங்க, கங்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தடுத்து பார்பெக்யூ, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்கங்க பார்பெக்யூலேயும். இங்கே கிரில் இல்லை, பட் பார்பெக்யூ அண்ட் ஷவர்மாஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேங்க, நாங்கள் வந்தோடனே ஆர்டர் கொடுத்துட்டோம், பார்சல் தாங்க வாங்க போகிறோம். கொரோனாவாச்சே, நாங்கள் அதனால் வெளியே உட்காந்துலாம் சாப்பிட போகிறதில்ல. பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாங்க. பார்சல் வந்துருச்சுங்க, பேக்கிங்குமே செம நீட்டாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி க்ரீமி சிக்கன் பாஸ்தா, தந்தூரி சிக்கன் டிக்கா ரேப், அப்புறம் ஒரு ஹாஃப் பிபிக்யூ வாங்கியிருக்கோங்க. எல்லாமே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.